But எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் வந்தது எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள் உலக சினிமா வரலாற்றில் முதல் முறையாக வந்து நான் கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன் கௌதம் மேனன் கூட நடிச்சதில்லை கௌதம் மேனனா நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கௌதம் மேனனா நடிச்சிருக்கேன் நிஜமா வந்து நான் விக்னேஷ் வந்து பேசிட்டு இருந்தபோது நாங்கள் முதல்ல கதை சொல்லும் போதே ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 கதை ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதை எப்போ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருந்தது பட் ஆனால் வந்து கரெக்டாக அமைஞ்சு நடந்துருச்சு முதல்ல வேறு எந்த டேரக்டராக ப்ளே பண்ணலாம்லாம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் அப்புறமா வந்து கௌதம் மேனன் சாராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்னும் அவருக்கு தெரியாது நான் வந்து கௌதம் மேனனாக நடிச்சிருக்கேன் சொல்லி ட்ரெயிலர் வந்தப்புறம் தான் அவருக்கே தெரியும் அதுக்கு குரல் கொடுத்தது திருவாளர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் தான் அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் விஜய் சொன்ன மாதிரி வந்து ஸ்டேஜில் வந்து அவ்வளோ வாய்ஸஸ் பண்ணுவாங்க அவர் நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் ஸோ அவர் வந்து எனக்கு அவர் தான் வந்து கௌதம் மேனன்னா வாய்ஸ் கொடுத்தது அவர் தான் ஸோ அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படியே கூட பேசுவார் அவர் ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரி ஒரு 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 வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிம் இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் நான் ஒன்று வந்து ஒரு பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே வந்துருச்சுல்ல ஸோ ஒரு ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான கேரக்டர் தான் ஒன்று சயின்டிஸ்ட்டு ஒன்று கௌதம் மேனன் சார் ஸோ ரெண்டுமே வந்து பண்ணோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து நான் வந்து படத்தில் ஆல்ரெடி விஜய் சாரை டைரக்ட் பண்ணுற மாதிரி வரும் சீனு எனக்கு கௌதம் மேனன் சார் வந்து யோகான் பண்ணிட்டாங்க படத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி வரும் அந்த அந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு விஜய் சாரோட பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு லக்கி சாம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் சார் ஃபஸ்ட் டைம் அவங்கள வீட்டில் வந்து பார்க்கும் போதே எனக்கு வந்து விஜய் சொன்ன மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கல எனக்கு ரொம்ப டிவைனாக தான் இருந்தது ரொம்ப உள்ளே வந்து உங்கள் கூட வந்து பேசிட்டு உங்கள் கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டிவைனாக தான் இருந்தது அது ஒரு அவன் வந்து அப்படியே ஒரு பயங்கர டான் ஆகிட்டான் அந்த மாதிரி எனக்கு தோணலை ரொம்ப 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 நல்ல ஃபீல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அண்ட் என்னையும் காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து நான் நடித்தது வெறும் ஜிவி ஜிவியோட தான் வந்து எனக்கு வெறும் காம்பினேஷன்ஸ் படத்தில் ஃபுல்லாகவே நான் நடித்த எல்லா நாட்களுமே வந்து ஜிவியோட தான் இது ஜிவியோட வந்து நான் எனக்கு தெரியும் நிறையா முன்னாடி நிறையா பழகியிருக்கோம் பட் ஆனால் இந்த ஷூட்டிங் டைமில் தான் வந்து எனக்கு இன்னும் நிறையா தெரிய ஆரம்பிச்சது ஜிவி பற்றி ஹவு சிம்பிள் இஸ் அண்ட் ஹவு டவுன் டு எர்த் இஸ் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒரு வெரி குட் ஹார்ட்டட் பர்சன்னா ஐ திங்க் ஜிவி ரொம்ப ரொம்ப நல்ல மனசு ஜிவிக்கு அதான் இவர் சொல்கிற மாதிரி எப்போவுமே ஜாலியாகவே இருப்பார் எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார் அவர் யாருக்குமே தெரியாத விஷயம் வந்து பயங்கரமாக அஸ்ட்ராலஜிலாம் சொல்லுவார் பயங்கரமான அஸ்ட்ராலஜி விஷயங்கள்லாம் வந்து ஜிவி சொல்லுவார் எனக்கே வந்து சொன்னார் இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னாரு கரெக்டாக அதே மாதிரி வந்து தளபதி 68 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு அப்படின்னாரு ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஃபார் தட் லவ் அண்ட் யூனோ அது திரும்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது பட் யூ கால்ட் அண்ட் விஷ்ட் அண்ட் லவ் யூ ஃபார் தட்